ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணியாச்சு, ஸ்மோக் பண்ணால் ஆக்டிவாக இருப்பாங்கன்ற மாதிரி. ஸோ அது வந்து நாட் ட்ரூ, அது ஒரு டெம்பரரி இது தானே தவிர அது மாதிரி கிடையாது. மோர் ஓவர் இட் பிகம் ஸ்டைலாக ஆகிடுச்சு. ஸோ சினிமாவில் காமிக்கிறதுனால நிறைய பேர் அது மாதிரி ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால் எசென்ஷியலாக ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது, எல்லா விதமான ஹார்மும் உண்டு. ஒரு சிங்கிள் பெனிஃபிட் ஆஃப் ஸ்மோக்கிங்கும் கிடையவே கிடையாது. அப்பாவுக்கு ஸ்மோக் பண்ணுறதுனால கொஞ்சம் ஆண்மை இன்மை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அதே போல் ஆண்மை இன்மை ஆல்மோஸ்ட் நான் ஸ்மோக்கர்ஸ் கம்பேர் பண்ணும்போது டபுள் த டைம் சான்சஸ் ஆஃப் ஆண்மை இன்மை இருக்குது. அதனால் குழந்தை பிறக்க வாய்ப்பும் கம்மியாகும். ரெண்டாவது வந்து விந்து எண்ணிக்கையும் கம்மியாகும். ஸோ அதனாலையும் குழந்தை பிறக்கிறது கம்மியாகும். டொபாக்கோ ஸ்மோக்கிங்கிறது ஒரு ஹைலி அடிக்டட் ஹேபிட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்கன்றதுனால இந்த பழக்கத்தை ஆரம்பிக்காதீங்க. ஒரு தடவை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணாத இந்த அடிக்ஷனால் எங்களால் நிறுத்தவே முடியாது. ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது, எல்லா விதமான ப்ராப்ளமும் வரும். ஸ்ட்ரோக் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், கேன்சர் வரலாம். இது எல்லாமே உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை குறைக்க போகுது, உங்கள் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸும் ட்ரெயின் பண்ண போகுது. ஸோ நல்ல ஒரு ஹேபிட்டை பழகுவோம். ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா கொண்டு வருங்க. ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவாக இருங்க. டெஃபினட்டாக ஹெல்த்தி லைஃப்பை லீட் பண்ண